www.cinemanew.in. தமிழ்நாட்டில் மனைவியை உல்லாசத்துக்கு அழைத்த நண்பனை கணவன் அம்மிக்கல்லால் போட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூரை சேர்ந்தவர் வேலன், வயது 40. லாரி ஓட்டுநரான இவர் செல்லப்பெருமாள் நகரில் உள்ள சகோதரனின் வீட்டில் தனியாக வேலை செய்து வருகிறார். இவருக்கும் சசிகுமார் என்பவரது மனைவி நிர்மலாவுக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது. இரு நிறங்களுக்கு முன்பர் இருவரும் தனியாக வீட்டில் இருந்தபோது சசிகுமார் வந்துள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் அம்மிக்கல்லை போட்டு வேலனை சசிகுமார் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்தவரை விபத்தில் சிக்கியதாக கூறி அரசு மருத்துவமனையில் சசிகுமாரும் நிர்மலாவும் அனுமதித்துள்ளனர். இவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சசிகுமாரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது சசிகுமார் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தில், நானும் வேலனும் நெருங்கிய நண்பர்கள். அக்கம் பக்கத்தில் உள்ள பைக்குகளை திருடி விற்று வேலன் பிழைப்பை நடத்தி வந்தான். அடிக்கடி வீட்டுக்கு வருவார். அவருக்கு என்னுடைய மனைவிக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது. இது தெரிய வந்ததும் என் மனைவியை கண்டித்தேன். அன்றைய தினமும் அதேதான் நடந்தது. நான் சண்டையிட்ட போது என்னை அடித்தார், என் மனைவியையும் தாக்கினார். வெளியே திரும்பிவிட்டு வீட்டுக்கு வந்த வேலன் குடிபோதையில் நிர்மலாவிடம் தவறாக நடக்க முயன்றார். இதனால் ஆத்திரத்தில் அவரை கீழே தள்ளி அம்மிக்கல்லை போட்டு கொன்றேன். மருத்துவமனையில் சேர்த்து விபத்து நடந்தது போல நாடகமாடினோம். போலீசார் விசாரித்த போது உண்மைகள் வெளிவந்தது என தெரிவித்தார். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் வேலூர் சிறையில் அடைத்தனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.